இந்தா புடிச்சுக்கோ பழம் இருக்கும், இந்தா கடிச்சுக்கோ பசி இருக்காது, இந்தா புடி இந்தா புடிச்சுக்கோ பஞ்சனையில் தூக்கம் வராது, இந்தா புடி ஓ நீச்சோ பஞ்சனையில் தூக்கம். வார்டு பாய் மாதிரியா இருக்கிற நீ? ஏ என்ன பார்த்தா போஸ்ட்மேன் மாதிரி தெரியுதா? மணி ஆர்டர் தர வாங்கிக்கிறியா? யோ உன்னை எல்லாம் சவக்கிடங்கல படுக்க வைக்கணும், ஏதோ தவறி போய் பெட்ல படுக்க வச்சிருக்காங்க. இந்தா சாப்பிடு. ஏயா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரினா நாக்கி தூக்கிற மாதிரி ரொட்டியை தூக்கி எறிகிற. நாங்க குடுக்கிற வரி பணம் தான் சம்பளம் வாங்குறோம் தெரியுமா? லட்சம் ரூபாய் நீ வரி கட்டுற, அந்த பணத்துல நாங்க சம்பளம் வாங்குறோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல காஞ்சி போன ரொட்டிக்கு கட்டில மேல கைய நீட்டிட்டு நிக்கிற, நீ வந்து பேச்சு பேசுற. சாப்பிடுறியா இல்லையா? ரொட்டி குடு. யோ உன்ன பத்தி பெரிய டாக்டர் கிட்ட ரிப்போர்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகாதியா? நீ ரிப்போர்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். இந்த நிலைமையில எந்திரிச்சு போய் எப்ப ரிப்போர்ட் பண்ண போற? என்ன நீ ஒண்ணு ஆட்ட முடியாது. ரொட்டி குடு. ஐ அம் கவர்மெண்ட் ஜாப். பிளடி கொஞ்சம் கூட மேனேஜ் தெரியல. நான்லாம் ஜப்பான்ல பிறக்க வேண்டிவேன். டே கம்முனு படுறா படுறா. இந்த பாப்பா தமிழ் மாமா கொடுத்தத நான் வாங்கிக்குவேன். என்ன பார்த்தா இங்கிலீஷ் மாமா மாதிரி தெரியுதா? பாருங்கக்கா இதே கவர்மெண்ட் ரொட்டி தான் தமிழும் குடுக்கறான் நானும் குடுக்கறேன். அவன் கொடுத்தா இது வாங்கிக்குது, நான் கொடுத்தா வாங்க மாட்டேங்குதுக்கா. அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணியா? என் முகத்துல ராசி இல்லையா? நல்லா பாருங்க என் முகம் ஏசி மாதிரி இருக்கு. உங்களை சொல்லி குத்தம் இல்லம்மா. இந்தா புடிச்சுக்கோ, இந்தா புடிங்கடா. பாப்பா இந்தா நீயாவது வாங்க. தமிழ் மாமா மாதிரி பாட்டு பாடினா தான் நான் வாங்கிக்குவேன். தமிழ் மாமாவா? அவனே தங்கறதுக்கு இடம் இல்லாம என் ரூம்ல தங்கி தின்னுகிட்டு என்கிட்ட பாட்டு கத்துக்கிட்டு இருக்கா. நான் பாடுறேன் கேக்குறியா? துளியிலே ஓஹோ, துளியிலே ஓஹோ, வந்த ஓஹோ, வானத்து மின்விளக்கே ஓஹா ஊ, அடிச்சு வலிச்சதில்லை. நல்லா தூங்கிட்டு இருந்த பாண்டிய உன் தொண்டை திறந்து முழிஞ்சு வச்சுட்டியா? ஹாய், அது சாதாரண அழுகை இல்லை, ஆனந்த அழுகை. அழுகட்டும். கொஞ்சம் தொந்தரவு பண்ணாம இடத்த காலி பண்ணியா? நாங்க இடத்த காலி பண்றோம், நீங்க கொஞ்சம் எந்திரிச்சு நிக்கிறீங்களா? கவர்மெண்ட் கட்டல ஒடிச்சிடாதீங்க. இதுல ஒண்ணு குறை சொல்லப்போ. இந்த எப்படி லொல் லொல் நாய் மாதிரி குறைச்சாத்த ஒத்துக்குவீங்களா? ஏய் நர்ஸ், நர்ஸக்கா, சிஸ்டர். எஸ் ஐ அம் மிஸ்டர். எதுக்கோ கூப்பிட்டீங்க? குட் மார்னிங் சொல்ல கூப்பிட்டேன். வேற எதுக்கோ கூப்பிட்டீங்கன்னு நினைச்சேன். பின்ன இலங்கை இந்திய பிரச்சனை பத்தி பேச உங்களை நான் கூப்பிட்டேன். அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அட 4 மணிக்கு டியூட்டி முடிஞ்சு வாங்க, உலக விஷயம் நிறைய இருக்கு. அபுத்து உடற டாக்டர் கிட்ட பர்மிஷன் வாங்குங்க. அட நாம எதுக்கு டாக்டர் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு? கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்னா ஜாலியா இருக்கணும், வயசு இருக்கும் போதே என்ஜாய் பண்ணணும். என்ன சொல்றீங்க? சாத்து குடி சாப்பிடுறீங்களா? வேணுங்க. பிரெட் வேணுங்க. சரி வேணாம்னா விட்டுரு. நீங்க நர்ஸ், ஐ அம் வார்டு பாய். நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தானே நல்லா இருக்கும். நர்ஸ், நர்ஸ் ஊசி போற இடம் எங்க இருக்குங்க? பல்ல ஆவறதுக்கிட்ட ஒரு மைதானம் இருக்கு, அங்க போய் போட்டுக்கடா. இது ஊசி போட நேரம் ஆடாது. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? கொஞ்சம் கூட நாகரிகம் இல்ல பாருங்க. நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது பழம் சாப்பிடுறேன். சாப்பிடு, நொல்லு பண்ணாம சாப்பிடுறேன். உங்களுக்கு எந்த ஊரு? ஏன் கேக்குற? இப்பதானே இந்த ஆசிரமத்துக்கு வந்திருக்கீங்க. என்ன சகாயம் தெரியும்? அவங்க அப்பன தெரியும், அவங்க தாத்தா தெரியும், அவங்க பிள்ளைங்க பூரா தெரியும். இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் இந்த ஆசிரமத்துல எனக்கு மணி அடிக்கிற வேலை. ஏன் 10 பேரும் உட்கார வச்சு மொட்டையடி? உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் எங்கட கேளுங்க, நான் தீத்து வைக்கிறேன். இந்த ஆசிரமத்துல நான் எவ்வளவு அளவு உத்தமனோ அவ்வளவு அளவு சிஸ்டர் மோசமானவங்க. மதர் மேரியா மறக்கும் போது இந்த ஆசிரமம் என்ன வளர்ச்சி தெரியுமா? பூக்கள் என்ன, பழங்கள் என்ன, காய்கள் என்ன, என்ன என்ன என்ன. நீ என்ன கேபி சுந்தரம்பா பேரன் நினைப்பா? அடிக்கிட்டே போறிய. அத விடுங்க, இந்த பில்டிங் வளர்ந்ததே அவங்களாலதான். இந்த பில்டிங் என்ன தாடியா மீசியாடா வளர்றதுக்கு? இவருங்க என்ன இன்சல்ட் பண்ணாதீங்க. சரிப்பா ரொம்ப முறிக்காத. இந்த ஆசிரமத்தில் உள்ள சில விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. அந்த திண்டுக்கல் சகாயம் கிடைச்சா உங்களுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி தான். டேய் எங்க ரூம் எதுடா? இதான் சரடா. தமிழே நீ உள்ள போ. சார், அந்த திண்டுக்கல் சகாய யாருங்க சார்? ராத்திரி 12 மணிக்கு என் சமயம் கிட்ட வந்தா அவரை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன்.
பதினொன்னே முக்காலுக்கு வந்தா அவர் மனசனாவே இருக்க மாட்டார். இரண்டு மனம் வேண்டும் இயேசுவை நான் கேட்டேன். யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? சொல்லிட்டு இருமேடு. நன்றாக உத்துப்பா. அவரேதான் இவர், இவரேதான் அவர். எப்படி? அவரேதான் இவர், இவரேதான் அவர், இவரேதான் அவர். ஐயா திண்டுக்கல் அடிக்கிறீங்க. அவரேதான் இவர். ஏண்டா நீதான் திண்டுக்கல் சகாயமா? ஏண்டா இதுக்கு ஒரு நாள் பூரா திண்டுக்கல் சகாயம் திண்டுக்கல் சகாயம் பயமுறுத்திட்டு இருந்தியாடா? நான் என்னமோ திண்டுக்கல் சகாயம்னா பெரிய கொம்பே, பெரிய கொள்ளை கூட்டு தலைவன், தூங்கும் போது அடிச்சு கொலைகள பண்ணிடுவான்னு பேதியாகி படுத்துட்டு இருந்தாடா. மணி அடிக்கிற நாயி நீதான் திண்டுக்கல் சகாயம்மா. இனிமே திண்டுக்கல் சகாயம் உனக்கு பேரே இருக்க கூடாது. யாராவது உன் பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும்? எனக்கு பேர் தெரியாதுன்னு சொல்லணும். ஏன்னு கேட்டா எங்க அப்பா அம்மா எனக்கு பேர் வைக்கலன்னு சொல்லணும். சொல்லுவியா? என்னடா உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன் எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க? உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன் எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க? உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன் எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க? சொல்லிட்டாரு. ஐயா பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. குடிக்கிறியா? குளிக்கிறியா? குட் நைட். குட் நைட். போய் தூங்கு. வேலை விட்டுட்டு வேற வேலை ஏதோ பண்றேன்னு கேட்டனா? இல்ல கே துர்கா தண்ணி நாட்டுல ஒரு தண்ணி விட்டுருக்காங்களா?
இல்ல நான் தண்ணி குடிச்சு. ஓ, ரெண்டு பேரும் சேர்ந்து தண்ணி அடிச்சிங்களா? இல்ல நாணமா, இது நாணமா. பெரல கடிக்கிறியா? ஏ, காலால கோலம் போடுறதானே தமிழே, பாத்துக்க. இதுதான் தமிழ் மண்ணோட தன்மை. இது உடம்பு பூரா ஓடுது, புடிச்சு நிறுத்துப்பா. அண்ணே, பதிலுக்கு நீ போடல, ஆனா இது மாதிரி போடாத. கொஞ்சம் புதுமை, கால் விரல் எடுத்து வாயில வச்சுக்க, கையால கோலம் போடு. புதுமை புதுமை. அப்போ நான் உள்ள போறேன். அப்போ நாங்க வெளியே போகட்டுமா? தண்ணி நல்லா குடிச்சியா? இன்னும் நிறைய குடிச்சுக்குமா? இங்க உண்டா நாங்க இருக்கிறோம், அங்க போய் உண்டா யாருமே இல்ல. கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டேன். என்ன சும்மா இருக்கிறது? பண்றது போற, நீ பாருமுக்கு போலாம். இல்ல, நான் துணைக்கு இருக்கேன். என்னது? நானும் தான் துணைக்கு இருப்பேன். எனக்கு அங்க படுக்க பயமா இருக்கு.